ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளப்படுதும்மா. ஐயா எட்டு பேர் தான் வந்திருக்காங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம். ஐயா ஸ்டார்ட் இருக்கலாம் 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 இருக்கலாம். வாழ்க. Thank you.
ஐயா வாழ்த்துக்கள் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா உள்ள வந்துட்டீங்களா ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரே நிமிஷம் ஆ ஓகே நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை துதியாமற் துதிந்து துவத்துடைக்க வில்வாம் யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் சரீரஸ்ய துவைத்யதேன யோபாகரோத்ரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பதஞ்சலிர் பிராணதோஸ்மி. இப்ப நம்ம வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய சாதனா பாதத்துல ஹேயம் துக்கம் அநாகதம்ங்கிறதுல இருந்து பார்த்து வர்றோம். சமாதி பாதத்துல விவாதம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் அந்த விவாதமான விஷயங்கள் அறிவுபூர்வமாக அணுகப்பட்டது. இப்ப என்ன செய்ய போறார் பதஞ்சலினா, ஏற்கனவே ஹேயம் துக்கம் அநாகதம்லாம் தொட்டுட்டு தான் வந்தோம். இருந்தாலும் இப்படி வீவ் பண்ண மாதிரிதான் நம்ம போகணும், தொடர்பு வேணும். வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை சந்திக்கிறதால தொடர்ந்து அந்த இணைப்புடைய போகணும். அநாகதம் துக்கம், துக்கம் ஏற்கனவே வந்த துக்கம் பிரச்சனை இல்லை, எப்பவுமே அவைகள் மறப்புக்குரியது. வந்து போன துக்கங்கள் நமக்கு வந்து சில ஸ்மிருதிகள் எச்சரிக்கை உணர்வை வேணா தருமை ஒழிய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவைகளும் இனி வரப்போறவைகளை நினைத்து வரக்கூடிய அச்சம்தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய மனத்தாக்கத்தை உண்டாக்கும். அவர் என்ன சொல்றார், இந்த உடல் எடுத்தாயிற்று, இதுக்கு இவ்வளவுதான் அனுபவம். அவர் சொல்றது இனி வரக்கூடிய கர்மா இல்ல, என்ன கர்மா வரப்போதோ, நான் பணக்காரனா பிறப்பனோ, அது மாதிரி அல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் சரீரமே துக்க ரூபம் அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய சரீரத்தை சரீரம் எடுக்காமல், இனி வந்த சரீரத்தை நீ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உடல் என்று சொன்ன உடனே அந்த உடலோடு கூடி இந்த உடலுக்கு என்ன அனுபவம் வேணும்னு சொல்லி இயற்கை தீர்மானம் செய்திருக்கிறதோ, நீ ஏற்கனவே என்ன பாடுபட்டு வச்சிருக்கியோ அதுக்குரிய பலனை உன்னுடைய பையில வச்சு அனுப்பிச்சாச்சு. யுவர் பேக்கேஜ் இஸ் நவ் வித் யூ. இந்த பொட்டலத்தை இந்த பையன் மாற்ற முடியாது. ஆனால் இனி வரக்கூடிய பொட்டலம், இனி வரக்கூடிய பேக்கேஜ் உனக்கு மாற்ற முடியும். அதைத்தான் என்ன சொல்றார், ஹேயம் அநாகதம். ஆகதம்னா வந்துட்டு இருக்கிறது, அநாகதம் இனி வராத, இன்னும் வரப்போகிற துக்கத்தை நான் நீக்கிறதுக்கான வழி சொல்றேன். என்ன கேட்டா, திஸ் இஸ் மச் பிராக்டிக்கல். துக்கம் வராத போது மகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு எப்பவுமே எனக்கு ஏன் அந்த மகிழ்ச்சி வந்ததுன்னு யாரும் கேட்கறதே கிடையாது. துக்கம் வரும்போது என்ன கேட்போம்னா, ஒரு துன்பம் அடையும் பொழுது எனக்கே அதெல்லாம் நடக்கணும், உயிருக்கு விழிப்பே அப்பத்தான் வரும். அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர்கள். நம் உற்றார் உறவினர் யாருங்கிறத, அவன் எத்தகைய தன்மையுடையவன் என்பதை நாம் நலிஞ்சு நசியும் போதுதான் அவனை பற்றி உண்மையான உருவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது போல
இந்த புலன்கள் எல்லாம் நம் உற்றார் உறவினர்களை காட்டிலும் நெருங்கியதா இருந்தாலும் இவைகள் என்ன சொல்லும், துன்பம் வரும்பொழுது இந்த உடம்பையே நீக்கக்கூடிய அளவுக்கு பெரிய தியாகி மாதிரி பேசுறது, இது போயிட்டா பரவாயில்லைன்னு. ஆனா என்ன செய்வோம், ஒரு சளி காய்ச்சலை கூட விடாம உயிரச்சம் ஒரு பக்கம் இருக்கத்தான் இருக்கு, அதே நேரத்துல வலிக்கும் தயாரா இல்ல. மொத்தத்துல இது இப்படித்தான் புரிஞ்சு மீள தொடங்குகின்றவன் தான் அறிவுடையவன். அதனால நம் கையில் இனி வர்றதுன்னா ஹேயம் துக்கம் ஒரு ஷையா பிரளி, உன்னை நான் விடுவிச்சு கொடுக்குறேன்னு ஒரு அஷூரன்ஸோட ஆரம்பிச்சார். இந்த துக்க காரணி எப்ப வந்து நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்ற மாதிரி இந்த நோய் பிறவி நோய், அதுக்கு மூலம் என்னடான்னா திரஷ்டு திருஷ்யயோகோ சையோகா, அதை பார்த்தோம். ஹேயஸ்ய ஹேது திரஷ்டு திருஷ்யோகோ சையோகா, த காஸ் குட் பி அண்ட் ஷுட் பி ரிமூவ்டு. எதனால நான் பார்க்கிறேன்ங்கிறதுல, அதாவது சரீரத்தோடு கூடி அடையாளப்பட்ட, அதாவது அச்சேதனத்தோடு கூடி அடையாளப்படுத்திக்கிட்ட அந்த நிலைக்கு பேரு அகங்காரம். இது இன்னும் பிரிச்சு பாக்குது இல்லையா, இது என்ன நிறம் என்ன குணம், இது எனக்கு வேண்டியது வேண்டாதது, இதை நான் அடையணும் இதை நான் விடணும்னு சொல்லி, அது வந்து புத்தி நினைப்பும் மறப்பும் கொண்டது மனசு. பிரகிருதி புருஷன், அதாவது தன் இருப்பு புற இருப்பு, தன்னுடைய இருப்பை தெரிஞ்சுக்கிட்டதும் சித்தம்தான், புற இருப்புன்னு சித்தம், இது ரெண்ட எல்லாத்தையும் சேர்த்து இது வரைக்கும் சித்தம்னு பார்த்துட்டு வந்தோம். அப்போ சேதனமாகிய புருஷனுக்கு பேரு திரிக், அச்சேதனமாகிய பிரகிருதிக்கு பேரு திருஷ்யம். இப்போ திருக்கும் திருஷ்யமும் சேர்ந்து ஒரே பேக்குள்ள மாட்டிச்சு இந்த சையோகம். சையோகம்னு என்ன, சம்யக் யோகா, சம்யக் யோகம்னா பிரிக்கவே முடியாத அளவுக்கு அப்படி அந்யோன்யமா சேர்ந்துக்குச்சு, ஆகையினால இதுக்கு பேரு சையோகம். இதுதான் பா ஹேயஸ் ஹேது. ஏ பிரிச்சு பார்த்தா நமக்கு வேண்டாதப்ப தூக்கி வச்சுடலாம், சுத்தமா பிரிச்சே பார்க்க முடியல அப்படின்னாலும் இதோடய இருந்துடலாம். ஒரு ஒரு தூக்கத்தில் இருக்கக்கூடிய அவஸ்தை நமக்கு கனவுல இல்லை. இப்ப கனவுல வந்து நாம் தாக்கப்படுவதாக துக்கமாகவோ அல்லது சுகப்பண்ணம் வந்து இயல்பு வாழ்க்கையில பெரிய சிக்கல் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கனவுல பெரிய மான மாளிகையோட வரக்கூடிய ராஜாவா கனவு காண்டோம், ரெண்டு அனுபவம். இதுல எந்த அனுபவத்தை நீக்கிறது, எந்த எல்லாரும் சொல்லுவாங்க அனுபவம் பிரதானம், அனுபவம் தான் நம்பணும், அனுபவத்தை தான் நம்பணும். ஆ நம்பலாம் ஐயா. இப்போ இதுல அப்போ என்னன்னா விஷம் கனவு காண போயிடலாமா, அந்த கனவுலையும் சுதந்திரம் இல்லை, நமக்கு வரக்கூடிய நினைவுகளிலும் சுதந்திரம் இல்லை. சரி உறக்கத்துக்காவது போயிடலாம்னா உறக்கத்திலும் நமக்கு முழு சுதந்திரம் இல்லை. இவைகளெல்லாம் எங்க வசம் இருக்குதுன்னு சொன்னா குணவசாத், குணங்கள்கிட்ட வசப்பட்டு கிடக்குது, குணங்கள்ல இது மாட்டி இருக்கு. அப்ப இந்த குணவசத்தில் இருக்கிறதுனால நான் என்னை குணங்கள் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒழிய நான் குணத்தை ஆளுமை செய்யவில்லை. இப்ப என்ன சிக்கல் வந்துருச்சு, நானு இது ரெண்டுக்கும் பிரிச்சு குணங்கள் என்னை பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டது. படுக்கறையில் இருக்குமா, குணங்கள் என் ஆளப்படுத்திட்டது, சரி தப்பில் ஆழ்ந்துட்டு போதேன்னா அவைகள் எனக்கு துக்கத்தை தருகின்றன. அதுல பெரிய துக்கம் எதது, தொடக்க காலத்திலேயே பார்த்தோம் பெரிய துக்கம் ராஜசிக்க தாமசிக்க குணங்களால் வருவது. இதெல்லாம் பழைய அந்த சமாதிபாதத்தோட சேர்ந்து புரிஞ்சு புரிஞ்சு வரணும். இப்ப என்ன சொல்றார், இந்த ஹேயம் அநாகதம் துக்கத்துக்கு பிறகு இந்த துக்கத்தினுடைய காரணி திரஷ்டு திருஷ்ய சையோகா. இத அப்போ என்ன எப்படி பார்க்கணும்னா, இப்ப முதல்ல எதுக்கு அடிமைப்பட்டிருக்கும் ஹேத்துவ நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஹேத்துவ வியாக்கியானம் பண்ண போறார். கடந்த வகுப்புலயே பார்த்தோம், திரும்பவும் அதை
ஏன்னா நன்கு விளங்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகையினால ஹேயஸ்ய ஹேதுகு டு பி ரிமூவ்டு. அந்த விளக்க குடும்பம் அல்ல திரஷ்டு திசியோ செய்யோகா ஹேய ஹேதுகு. இப்ப என்ன பண்றது, இந்த ஹேய அதாவது எது விளக்கப்படும், இப்ப அவரு ரெண்டா ஒரு கோட்டை போட்டு பிரிக்க போறார். என்னன்னு பிரிக்க போறார், எப்படி முதல்ல இதில் இது எனக்கு வேறானதுங்கிறது ஒரு முறை புரிஞ்சு பிரிக்க தெரிஞ்சால் ஒழிய, எப்படின்னா ஒரு விவசாயம் பண்றோம், களை எது பயிர் எதுன்னு முதல்ல காமிச்சாலே ஒழிய எப்படி ஒரு வேளாண்மை செம்மைப்படாதோ, அதாவது மெய்மையாம் உழவை செய்து விருப்பனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி புறையனும் நீரை பாய்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம அப்பர் சாமிகள் பாடல் இருக்கு. மெய்மையாம் உழவை செய்து என்று தொடங்குகின்ற பாடல் அப்பருடைய பாடல், நீங்க போய் படிச்சு பாருங்க. அழகா அப்படியே நம்ம பதஞ்சலி யோக சூத்திரமே வரும், சிவகதி விளையும் என்றே என்று ஒரு, ஏன்னா அதுக்குள்ள போனோம்னா நம்ம இந்த பக்கம் வரையலாது. ஆகினால இது எப்படி இருக்குது இந்த இதுன்னு சொன்னா, பிரகாச கிரியா மூணு ரூபத்துல இருக்கு இந்த குணம். எதுன்னா பிரகாச ரூபம், பிரகாசம்னா ஒளிர்தல்னு பொருள், ஆனால் இங்கன்னா சாத்திக ரூபம். எது ஒளிரும், எப்ப பிரகாசமா இருப்போம், புத்தி சாத்விகமா இருக்கும்போது. அதனாலதான் சொல்லுவாங்க பிரில்லியன்ஸ் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ முழு பிரில்லியன்ஸ் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல விளக்கம் இருந்தது, இப்ப அதுல பாதி குறைஞ்சது, இப்ப அரை வெளிச்சம். இது ராஜசிகம். முழு சாத்விகம் எப்படி இருக்கு, பிரகாசம் இருப்பதை உள்ளதை உள்ளபடி எது காட்டுதோ அது சாத்விகம். எல்லாரும் சாத்விகம் சாத்விகம்னா என்னன்னா சித்தம் தெளிவா இருக்கிற இடத்துக்கு பேரு சாத்விகம். அப்புறம் ஏன் கிரியா, சாத்விகத்துல கிரியா இல்லையானா, பெரும்பாலும் சாத்விகமா இருக்கும் பொழுது செயல்பாட்டின் பக்கம் அதிகம் போகாம என்ன செய்யும், அப்ப நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்கணும், இப்ப நம்ம சாத்வீகமா இருக்கிறோமா, இப்ப இதுவும் கிரியாதானேனா, இது 10% கிரியா 90% விழுக்காடு சாத்விகம். எல்லா செயல்களிலும் சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம் கலந்திருக்கு. அப்போ அதுல என்ன விழுக்காடுங்கிறத பொறுத்து தான், அதாவது ஜாதி இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அப்போ இவைகளுடைய மிக்சருக்கு தகுந்த மாதிரி இந்த காங்கிரீட். அதனால பிரகாசம் கிரியா ஸ்திதிசீலம், ஸ்திதிங்கிறது இருக்கும் மந்தனு. அப்ப தாமசிக்கம் அதிகமா இருக்கும்போது நமக்கு என்னவா இருக்கும்னா ஸ்திதி ஜாஸ்தியா இருக்கும், இருப்பு இருக்கும். ராஜசிக்கம் இருக்கும்போது செயல் அதிகமா இருக்கும், அங்க ஓட இங்க ஓட அதை செய்ய இதை செய்ய எதையாவது செய்தா. ஏன்னு கேட்டா இந்த சேதனமாகிய புருஷன் என்ன பண்ணுவா, சாத்வீகம் மேலோங்கினவனுக்கு புத்தி பூர்வமாகவும் ராஜசீகம் மேலோங்கினவனுக்கு செயல் பூர்வமாகவும் தாமசீகம் மேலோங்கினவனுக்கு ஸ்திதி பூர்வமாகவும் எங்கே நகராம அப்படி அடிச்சு ஆணி மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய பெரிய மனுஷமா இருப்பான். சாத்வீகமா இருக்கிறவனு தான் உட்கார்ந்துருப்பான். அதான் சொல்லுவாங்க நிறைகுடமும் தழும்பாது காளி குடமும் தழும்பாது. நிறைகுடம் சாத்விகம், காளிக்குடம் தாமசிகம், இந்த குறைகுடம்ங்கிறது தான் ராஜசிகம். நடக்க நடக்க செத்த போயிட்டுக்கிட்டே வரும். ஆகினால வியாஸ்திகம். அப்போ சாத்விக ராஜசிக தாமசிக குணாத்மகம் இது எப்படி இருக்கும். இப்ப பிரகிருதி திரஷ்டுவை பத்தி திருஷ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. நீங்களா திருஷ்யம் பார்த்திருக்கீங்களா, மலையாள திருஷ்யம் அல்ல பதஞ்சலி திருஷ்யம். பூத இந்திரிய ஆத்மகம், பூத வடிவமாகவும் அங்க வெளியில பூதமா இருக்கிறது தான் இங்க இந்திரியமா இருக்குது. போக இணைஞ்சிக்க கூடியது இங்கதான் நமக்கு ஒரு விடுதலை. அப்பவர்க பிரிச்சுக்கவும் முடியும். அப்போ சுதந்திரம் எங்க இருக்கு, உன் கையில் இருக்கு. இப்போ ஒரு சொல்றார், இதை சேர்த்தி இருக்கவும் முடியும், நீ பிரித்திருக்கவும் முடியும். போக அபவர்க்க அர்த்தம்,
அப்ப போகமாகவும் அபவர்க்கமாகவும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இதுதான் இந்த லட்சணம். த ஹோல் இந்த இதுதான் லட்சணம் சொல்றார். திருஷ்யத்துக்கு ஒரு லட்சணம் என்னன்னா பிரகாச கிரியா ஸ்திதிசீலம். ஏன் முதல்ல அவரு சாத்விக ராஜசிக்கம் தாமசிக்கம்னு சொல்றத இப்ப நீங்க ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அவரு ஆத்மாங்கிற சொல்லையே பயன்படுத்தாம நிறைவுல வந்து ஆத்மா இந்த ஒரு இடத்துல சொல்றார் ஆத்மகம். ஆத்மகம்னா சுரூபம். இந்த இடத்துல ஆத்மாங்கிற அர்த்தம் எடுக்க கூடாது. அங்க கடைசியா ஆத்மான்னு சொல்லும் பொழுதுதான் என்ன ஆத்மா என்பது பிரகிருத்தியிலிருந்து விடுவித்து கொண்ட நிலையில தான் அதுக்கு ஆத்ம அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறார். இங்க ஆத்மகம்ங்கிற சொல்லுக்கு என்னன்னா சுரூபம், அந்த குணத்தை தான் எடுத்துக்கக்கூடிய இயல்புடையது. த ஹோல் மேனிஃபெஸ்டேஷன் எல்லா பொருளுக்கும் உயிர்ப்போட சேர்ந்தாலும் உயிர்ப்படையக்கூடிய தன்மை இல்லை. பிரகிருதி மட்டும்தான் அந்த வேலை செய்யும். தானாக உயிர்ப்படையாது, உயிர்ப்பிக்க உயிரும். அதனாலதான் என்ன சொல்றதுன்னா நம்ம கட்டோபனிஷத்துல ஏண்டா என்னால அமைதியா உட்கார்ந்து முடியலையே அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷனே பிரகிருத்தினாலே என்னன்னு கேட்டா பராஞ்சிகாணி வெதரணத் ஸ்வயம்பூ. பராஞ்சிகாணி இப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எந்த புலனாவது அக நோக்கை நோக்கிய புலன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பொறி கண் இருக்குது உள்ள பாக்குறதுக்கு வச்சிருக்கிறோமா இல்ல? காது இருக்கு உள்ள இருக்கிறத கேட்கறதுக்கு வச்சிருக்கிறோமா இல்ல? சார் உள்ள இருக்கிறத பார்த்து என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு உள்ள இருக்கிறதுனா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய குடல் இதயம் போன்றவற்றை அல்ல. அகநோக்குக்காக இங்கு பொறி புலன்கள் இல்லை. அப்ப என்ன சொல்றார் பராஞ்சிகாணி வியதிரணத்து ஸ்வயம்பூகு இயல்பிலேயே பை நேச்சர் தஸ்மாத்து காரணாத் அதனால பராங் பஷ்யதி வெளியில வெளியில போறதுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்தராத்மன் பராங் பஷ்யதி அந்தராத்மன். ஒரு சிலர் இதில் இருக்கக்கூடிய சிக்கலை தெரிந்து கொண்டு கச்சித்து தீரஹா பிரத்யக் ஆத்மன் ஔஷதா விரத்தா அந்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன் அமிர்தத்துவத்தை நேசித்து ஒரு சிலர் தீரன் என்ன புத்திமான் கொஞ்சம் யாருக்கு செயல்படுதோ யாருக்கு செயல்படும் சாத்விக பிரதான அதே நேரத்துல சாத்விக பிரதானமாயி எவன் புருஷனை தரிசிக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு அதுதான் ஒரு கதை சொல்லுவாங்க. நாராயணன் வந்து பெருமாள் அவரே வராக ரூபம் பன்றி உருவம் எடுத்து அதை செய்யறதுக்கு போய் பன்றிகளோட மகிழ்ச்சியா தங்கிடுவார். அப்புறம் இங்க காக்கக்கூடிய வேலைகள்லாம் இல்லாத போது சிவபெருமான் போய் கேட்கும் போது சொன்னாரா நான் இங்கேயே மகிழ்ச்சியா தானே இருக்கிறேன்னா. அவரு நாராயணனுக்கே அங்க பன்றிக்குட்டிகளோட சந்தோஷம் வந்துருச்சு. அதுபோல உயிரை மயங்க வைக்கக்கூடிய சக்தி பிரகிருதிக்கு இருக்கு. இதிலிருந்து பிரித்து கொண்டால் ஒழிய நமக்கு வாய்ப்பில்லை. இன்னொரு குணம் சொல்றார். என்ன சொல்றார் விசேஷ அபிசேஷம். இங்க என்ன இருக்கு விசேஷம்ங்கிறது? விசேஷம்னு சொன்னா தோற்ற பொருள்கள் அத்தனையும் ஒப்பிட்டு ஒப்பிடலாம், ஒன்னோட ஒண்ணு ஒப்பிடலாம். இப்போ அஞ்சு சிலை வைக்கிறாங்க, பஞ்சலோக சிலைகள் வைக்கிறாங்க. ஒன்னு ரொம்ப பளபளன்னு இருக்கு, ஒன்னு பழுப்பா இருக்குது, ஒன்றில் வேலைப்பாடு பொருள் எல்லாம் வேலைப்பாடு நல்லா இருக்குது. ஸோ விசேஷ தோற்றம் இல்லாத பொருள்கள் என்ன பண்ணுவீங்க அபிசேஷம். அங்கு ஒரு விசேஷம் இருக்காது சிறப்புன்னு நம்ம அல்லது நமக்கு அது சிறப்பா தோணாது. இன்னும் சுருக்கமா சொன்னா நோன் அன்னோன். இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்சது எத்தனை? இந்த தெரிஞ்சதை வச்சுட்டு தெரியாததையும் சேர்த்து புரிஞ்சுக்கோ. அதுக்கும் இதேதான். நம்ம சரீரத்தையும் வீட்டு முற்றத்துல வரக்கூடிய கீற்றை வச்சு மணிவாசகர் சொன்னாரு இது சிறுசு அது பெருசு, இது சிறியவாக அது பெரியோன் தொகையின், அது பெருந்தொகை இது சிறுதொகை. வீட்டில் மிதக்கக்கூடிய அந்த தூசு மண்டலம் சிறுதொகை, தொகைன தொகுப்பு அங்க மிதக்குதே பெருசு பெருசா. இது நம்ம பால்வெளி மண்டலத்தை தாண்டி பேசுறாங்க அவங்க. அவைகள் பெருசே ஒழிய
அவைகளும் இந்த தூசி மண்டலத்தை போல ஒரு நியதிக்குட்பட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கு. இது சிறுசு அது பெருசு அவ்வளவுதான். அது போல நோன் அண்ட் அன்னோன் அப்படின்னா என்னுடைய புத்திக்கு எட்டாதது, எட்டாதது ஆனாலும் இருக்கு. அது அத்தனையில இருந்து இப்ப என்னன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் நோன் அண்ட் அன்னோன் இஸ். ஏன்னா புது அறியாமை வந்து நம்மளை பிடிச்ச கூடாது இல்லையா. ஆகையினால லிங்க மாத்திரம் இதுக்கு ஒரு அடையாளப்படுத்திக்கும். இப்போ அச்சேதன ரூபத்துக்கு என்னன்னா சேர்ந்த மாத்திரத்துல அதோட இணைஞ்சுக்குவோம். அதுக்கு தான் பல உதாரணங்களை நம்ம சொல்லி வந்தோம். நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுல நம்ம ரொம்ப கெட்டிக்கார். எப்படி ஒரு ஒரு திரைப்பட நடிகரோட அடையாளப்படுத்திக்கிட்டா அவருக்கு ஏற்பட்டதை எல்லாம் நம்மளதான் நினைக்கிறது. ஒரு கட்சியோட அடையாளப்படுத்திக்கிட்டா அவைகளோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது. ஒரு பெண்ணை நேத்து தான் நேசிப்பார், இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நேர்ந்ததெல்லாம் தனக்கு நேர்ந்ததான் நினைக்கிறது. ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டா அந்த குழந்தைக்குரியதெல்லாம் தனக்காக நேசிக்கிறது. ஒரு நிலத்தை வாங்குறோம், அந்த நிலத்துக்குரியதெல்லாம் தனக்குரியது. அதுல ஒரு கோடு வச்சு அவங்க விழுந்துட்டு என்னும்போ அது எப்படி என்னுடைய சொத்தை நீ இப்படி இது பண்ணா. முந்தானால் வரைக்கும் இருபா இருந்தது, ஒரு கோடு போய் ஏன் வண்டி நானதுக்கு பிறகு அதில் ஏற்பட்ட ஒரு சிறு கீறலை கூட என்னால் தாங்க முடிவதில்லை. அப்ப லிங்க தனக்கென ஒரு உரு கொண்டதாய். அலிங்காணி உரு கொள்ளாத இடத்திலையும் அடையாளப்படுத்திக்குது. குணப்பர்வாணி இப்படி மூன்று குணங்களை நிலைக்களமாக கொண்டது. இத புரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப பூராத்தையுமே சேர்த்து ஒரே இது தொகுப்பா நான் வியாக்கியானமா கொடுக்குறேன். அப்ப என்னன்னா அது என்ன ஒரு நம்ம தோற்ற பொருளா பார்க்கக்கூடிய இது ஆகாயம், விண், நெருப்பு, அப்புறம் காற்று, இதத்தனையும் உரு தோற்றத்துக்குரியது. ஆனா அரு உரு இருக்கு. அரு உரு எங்க இருக்கு? சுவை. இத உருன்னு சொல்றதா அருன்னு சொல்றதா? ஒளி, சுவை, மனம், டச்சிங் சென்ஸ், இதெல்லாம் என்னன்னா தோற்றம்னு சொல்ல முடியாது, தோற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை அரு உருவாங்க. அடுத்தது என்னன்னா நம்மளுடைய புறக்கருவிகள் இல்லையா, இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவு சம்பந்தமான வேலை செய்யும். வாய் இருக்கு, வாய் பேசவும் செய்யும், நாக்கு பேசவும் உதவி செய்யும், சாப்பிடவும் செய்யும். அப்போ ரெண்டு வேலையை செய்யும். அதுபோல கண்ணு, இந்த இவைகள் எல்லாம் அதே நேரத்தில் சில வேலைகளை செய்யுதுன்னா வாய், கை, காலு, குதம், குய்யம், இவைகள் எல்லாம் செயற்கருவிகள். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். இப்படி இந்த மாதிரி லிங்கத்தோடும் லிங்கம்னு சொல்ல முடிஞ்சதும் சொல்ல முடியாததோடும் அலிங்கமாகவும் இது நிற்கக்கூடிய இயல்புடையது. இதெல்லாம் சொல்லி நாங்க என்ன சாமி பண்ண போறோம் அப்படின்னா இவைகளிலிருந்து நீ விலகணும். இது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கும். ஏதோ ஒரு சிறு அடையாளத்தோடு நீ கூடினால் கூட அதன் வயமாக மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. போற வழியில காட்டு வழியிலே கள்ளர் பயம் இருந்ததுன்னா இதெல்லாம் கொண்டுட்டு போ தப்பிச்சுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தாய் மனசோட அவர் சொல்றார். அப்போ எது மட்டும்தான் இதுல இருந்து வேற இப்ப பிரிக்கிறார், இதுக்கு இப்படி ஒரு குணம், இதுல இருந்து யாரா சுத்தமானவன், யார நீ பிரிச்சு பார்க்கணும்னா அதுக்கு தான் சொல்றார் திரஷ்டா திருஷி மாத்திர பார்க்கக்கூடிய சேதனமான ரூபமான நீயும், நீ அந்த பார்க்கற இல்லையா, இந்த பார்க்கறது இல்ல, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அறிகிறேன் இல்லையா, அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அறிகிறேன் அல்லவா, அல்லது பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று அறிகிறேன் அல்லவா, அவனும் அதாவது இருக்கிறவனும் அந்த அறிபவனும் மட்டும் தூய்மையானவன் ஆனாலும் பிரத்யக அனுபஷ்யா அந்த இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம். ஆகினாலதான் நம்ம இதுல எல்லாம் அதனாலதான் சைவ சித்தாந்தத்துல சிவஞான போதம்னு ஒரு நூல் இருக்கு, அது சொல்லுவாரு உயிருக்கு லட்சணம் சொல்லுவார் உளது இலது என்றலின். நீ இதுல இருந்து வேறங்கிறது எப்படி புரிஞ்சுக்கோம்னு சொல்லி சொல்லுதுன்னா உளதுன்னு சொல்லுது, இதுதான் சொல்லுது இருக்குது, இலது என்றலின், அப்புறம் என்ன சொல்லுது எனது உடல் என்றலின், அப்புறம் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின், ஐம்புலனும் ஒடுங்கிறத நான் பார்க்கிறேன், கண்படின்,
உண்டி வினை இன்மையின் உட்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உணர்த்துனா உணர்வு. இப்ப சாஸ்திரம் சொல்லாத வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரியாது. இப்ப சாஸ்திரமோ குருவோ அல்ல உலகியல்ல இது இப்படிப்பான்னு சொல்லி காட்டினால வழிய சொல்லாத. ஆகியனால மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா, அதை நான் விளக்க போறதுல ஒரு மேற்கோள். அதனால பெரிய லட்சணங்கள்லாம் என்னன்னா, இதுக்கு இவ்வளவுதான் லட்சணம். யாருன்னா சுத்த சைத்தன்யம் எப்பொழுதும் அதை இருக்குதுன்னு நிரூபிக்கிறதுக்கு இருப்புதான் சாட்சி. அந்த சுத்த சைத்தன்யத்தை புடிச்சுக்கிட்டா நம்ம விடுதலை ஆகலாம். ஆனா பராஞ்சிகாரணின்னு சொன்ன மாதிரி இது புறத்துல இப்படி அறிய துடிக்கிறதே ஒழிய ஒரு நாள் கூட பார்ப்பவனை பார்ப்பதற்கு நான் முயற்சி செய்வது இல்லை. தியான வகுப்புனே கூட்டிட்டு போனாலும் சரி, புறத்துல ஒரு வட்டத்தையோ வளையத்தையோ ஒரு ஒளியையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது இந்த ஒலியையோ ஒளியையோ எதையாவது ஒன்னத்தான் தியானிக்க பழக்கிறோம். நம்மளுக்கும் அதுதான் வசதியா இருக்கு. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், பார்ப்பவனை பாருங்கள். அப்படின்னா பக்கத்துல பாக்குறவனை வேணா அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். யார் நம்மளை பாக்குறா, இவனை நான் பாத்திரல இன்னைக்கு ஒரு கை, ஏன்டா நான் பாக்குறேன்னு வேற கேள்வி வரும் இல்லையா. அவன் நம்மளை என்ன தியான வகுப்புக்கு வந்துட்டு அது பக்கத்துல இருக்கிறவங்க பெண்களாவோ ஆண்களாவோ மாறி உட்கார்ந்தாங்கன்னா. ஆகினால இவைகள் இதுதான் சொல்லுது. இது அத்தனைக்கும் சாட்சி. உள்ளது இழதுன்னு இதுதான் சொல்லுது. என்ற உடம்பு இதுதான் சொல்லுது. ஐம்புல நொடுக்கத்தை இதுதான் அறியுது. உறங்குது, உட்ன வினைய தெரியுது, உணர்த்துனா உணர்ந்துக்குது. ஆகையினால தெரிஞ்சுக்கோ மாயா இயந்திரம் இதுக்குள்ள ஆத்மா. திருவாய்மொழியில ஒரு பாடல் வரும், உளல் இறைவன் எப்படி சொல்லுவீன்னா, உளன் எனில் அவன் உருவம் இவ்வுருவுகள். நீ அவன் இருக்கிறான்னு நீ நினைச்சினா இந்த உருவம் பூரா அவன் நினைச்சுக்கோ. உளன் எனின் அலன் அவன் அருவமம் வருவுகள். அவன் இல்லைன்னு நினைச்சா அந்த அருவம் பூரா தோற்றம் இல்லாத பூரா அவன். ஆனா உண்மை இன்மை உளன் இளன், உளன் என இளன் என இவை ரெண்டுக்குமே குணம் இருக்கு. இருப்பு இன்மை என்னையா குழப்புறீங்க? இன்மைக்கு எப்படி குணம் இருக்கும்? தோன்றி இருந்து மறையக்கூடிய பொருளை இளன்கிறார். ஆகியனால இங்க அத்தனைக்கு ஆதாரமா என்ன இருக்குன்னா, உளன் இரு தகைமையோடு ஒளிவிலன் பறந்தே. திருவாய்மொழி உளன் இருதன்மையோடு இல்லாம இருந்து வர்றதும் வந்துட்டு பழையபடி இல்லாம போறதும் என்று இருகுணம். ஆகியனால இது ஈஸ்வரன் வச்சு பேசு. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்கிற அந்த அந்த அடிப்படையில இது பேசுறது. அப்ப என்னன்னா, திருக்கு திருஷ்ய விவேகத்தை நன்கு ஆணி அடிச்ச மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கணும். திரஷ்டா, நான் பாக்குறவன். எதை பாக்குறவன்? வெளியில பாக்குறவன் இல்ல, நான் வெளியில பாக்குறேன்னு பாக்குறேன். இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் எதையும் பார்க்காம இருக்கிறேன். கொஞ்சம் வகுப்பு குழப்பிச்சுன்னா இந்த வகுப்பு நம்ம வேற வகையில் அதை அணிக்கலாம். நான் இப்ப பாக்குற நான், பாக்குறேன்னு புரிஞ்சுக்கிற நான், ரெண்டுக்கும் பேதம் இருக்கு. கேட்கிற நான், கேட்கறேன்னு தெரிஞ்சுக்கிட்ட நான், அவன் வேற. அப்ப இருக்கிற ஒருத்தர் அறிவாய் இருக்கின்றான். அந்த சேத்தன ரூபமா இருக்கிறவன் மட்டும்தான் தூயவன். இதை விடுத்து ஒரு ஸ்டெப் என்டர்டெயின் ஆனான்னு வச்சுக்கல. அப்போ பார்க்கிறவனா, பார்க்கறன்னு பார்க்கிறவனா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பார்வையாளர் நான் மாறிட்டீனா மாட்டிக்கிட்டேன். எந்த பார்வையாளர்னா, போறது நல்லா இருக்கே அப்படின்னு புத்தியவோ மனசையோ உள்ள போட்டோம்னா நம்மள அது ஈர்க்க தொடங்கிவிடும். எதுக்காக என்ன ஈர்க்கணும்னா, பார்க்கறது கண்ணு, இது பிரகிருதியினால செய்யப்பட்டது. பார்க்கப்படும் பொருளும் பிரகிருதி. அப்ப பிரகிருதி பிரகிருதி ஈர்க்கிறதுல என்ன தப்பு? காந்தம் கண்ட பசாசம் போல இதுக்கு தான் செய்யும். அப்ப அங்க கொண்டு போய் இழுக்குது அப்படின்னா இவைகள் பராஞ்சிகாணி. இது அதுக்கு this is made to be like that, it is manufactured for that. பார்க்கறக்காகத்தான் கண் இருக்கு. அப்ப என்னையா பண்றதுன்னா,
பார்க்காம இருந்து பழகிக்கோ. அந்த அடிப்படையில தான் தவம் 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 என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், தவத்துல வலி உண்டு, கண்ணை திறந்து சாலையில போய் உட்கார்றதுல கிடைக்கிற சுகம் கண்ணை மூடி நம்ம தவச்சாலையில உட்காரும் போது கிடைக்காது. ஏன்னு கேட்டா இத மூடி இருக்கிறதுனோட கொடுமை மூடி இருக்கிறவனுக்கு தான் தெரியும். எதையும் கேட்காம இருக்கிறதுனோட கொடுமை பலதையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு தான் தெரியும். கெட்டதை வேணா கேட்க வேண்டாம்னு நினைப்பான் ஒழிய எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் நம்ம புது வெத்தலை பெட்டி ஆகிய செல்போனை அனுதினமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் என்ன கேட்டா பராக். அதனாலதான் கிராமத்துல என்னடா பராங் பசியது, எதா பராக் பாக்குறாங்கன்னா, பராக்னா புறத்திலேயே நமக்கு நாட்டம் இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்னா பேதம் பண்ணி புறநாட்டத்தை நிறுத்தணும். அதுக்கான வழியை பூரா இப்ப சொல்ல போறார். அப்போ பகவத்கீதையில வரும் 13வது சாப்டர் 21வது ஸ்லோகம், புருஷ பிரகிருதி பிரகிருதி புங்க்தே, புருஷன் பிரகிருதி பிரகிருதி யஹா ஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான், பிரகிருத்தியினால் ஏற்பட்ட குணங்களால் என்ன பண்றான் புருஷகா பிரகிருதி யஹா. காரணம் என்ன? காரணம் குணக சங்கா அஸ்ய சதசத் யோனி ஜென்மசு. அப்ப எங்க கன்க்ளூஷன் கொண்டு வர்றார், as long as you are connected with gunas, gunas gunamna enna, நீ எவ்வளவு காலம் குணங்களோடு தொடர்பு, எப்படிப்பட்ட குணம், இதெல்லாம் சும்மா நிரவலுக்காக பஞ்சசிகா பதஞ்சலி யோக சூத்திரம் யோக வாசிஷ்டம் எல்லாம் ஒரே லைன்ல வெவ்வேறு வடிவத்துல வந்து அந்த இடத்துக்கு வந்து சேருவாங்க. அப்போ காரணம் குணம் இதுதான் இது பகவத்கீதை சொல்றது. காரணம் குணம் குண சங்கஹா, குணங்குடல குணம் குணம் பாட்டு இருக்கிற பிரச்சனை இல்ல, குணசங்ககா இங்க சொன்னோம் இல்லையா சையோகா. அப்போ குணசங்ககா சதசத் யோனி, எண்ணிறந்த பிறப்புகளுக்கு ஜென்மங்களுக்கும் காரணமாகிவிடும். அதுக்கான காரணம் என்னன்னா அது பஞ்சசிகா சொல்லுது, தத் சையோக ஹேதுகு. அந்த இப்பதான் தீர்வு சொல்றார், அந்த சையோக ஹேது விசர்ஜனா, அந்த சையோகத்துக்கான ஒரு காரணம் இருக்கு, இந்த இணைப்புக்கு ஒரு காரணம் இருக்கு, அது விசர்ஜனா சியா, அந்த விசர்ஜனத்தினால் இருக்கும் அயம் ஆத்யந்திக துக்க பிரதீகாரா, அத்தியந்தமா வரக்கூடிய ஆதி அந்தம் ஆத்யந்திகம், அப்படி வரக்கூடிய துக்கத்துக்கு என்னடா மாற்றுன்னு சொன்னா இந்த சையோக காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதுல உன்னை விடுவிச்சுக்கோ. ஆகினால இந்த விடுதலை அடையாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை தீராது அப்படிங்கிறார். அப்போ இப்ப மூணையும் சேர்த்து நம்ம எடுக்கிறோம். இப்ப நான் என்ன பண்றது, இப்ப நான் அமர்ந்து ஒரு வகுப்புல கேட்டதை சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்ப பார்ப்பவன்னா எனக்கு இயல்பா என்னன்னா இந்த பாக்குறவனை தான் தெரியும். இந்த பாக்குறவனை விடுத்துட்டு முதல்ல சாத்திய குணம் வளர்த்துக்கணும்னுலாம் சொன்னோம், அதெல்லாம் உங்களுக்கு இந்த பாக்குறவனை விடுத்துட்டு அமர்ந்து எண்ணங்களுடைய ஓட்டத்தை சில பேர் பின்தொடர்றது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் முடிஞ்சா செய்யுங்க, அதெல்லாம் பிழை கிடையாது. என்ன பார்க்கறேன் அப்படிங்கும் போதே பின்னால பார்க்கிறவனாக நான் இப்ப இருக்கிறேன்னு சொல்லி அந்த அறிவையும் இருக்கிறேங்கிறதையும் அந்த இருக்கிறேங்கிற அறிவை மட்டும் பின்தொடருதல். சரி, இது பின்தொடர்ந்துடலாங்கய்யா, எப்போ ஒரு பொருளை நீங்க பற்றுவீங்க? இப்ப இங்கே மட்டும் நீக்க போறேன், எப்பொழுது ஒரு பொருளின் மீது பற்று வரும், அது எனக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கும் பொழுது. ஒரு பொருளை நாம் எப்ப பற்றுவோம், அது சுகத்தை தரும் பொழுது. எப்ப நீக்க நினைப்போம், அது துக்கத்தை கொடுக்கும் பொழுது. இப்படி நான் உட்கார்றது வந்து எனக்கு சுகத்தை தருமா துக்கத்தை தருமானா, இது சுகத்தை தராது
துக்கத்தை தராது, ஒரு தனிமையான இருப்பை மட்டும்தான் தரும். இப்ப இந்த பொருள்ல இருந்து நான் விலகிட்டேன்னா எனக்கு எந்தவித சுகமும் இல்லை. இதுக்கு உயிர் தயாராயிடுச்சான்னு பாருங்க, தயாராக இல்லை. ஏன், இந்த உடம்பும் மனசும் புத்தியும் மற்ற அனைத்தும் எதுக்காக தயாரிக்கப்பட்டிருக்குன்னா அனுபவிக்கிறதுக்குன்னே தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் எப்படி தியானம் பண்றது சொல்லுங்க பாப்போம். இட் இஸ் கம்ப்ளீட்லி மேனுஃபேக்சர்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், போகா, அனுபவத்துக்குன்னே உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அனுபவத்துக்குன்னே உருவாக்கப்பட்ட இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னா சேத்தனம் உட்கார்ந்துருக்கு. இந்த சரீரத்திலிருந்து இப்ப விடுவிச்சுக்கலாம், இது மாதிரி பல சரீரத்துக்கு விதைய நான் போட்டவனாக ஆகிவிடுவேன். அப்ப என்ன பண்றதுனா இதுல இருந்து எப்படி விடுவிச்சுக்கிறது, சாட்சி சாட்சின்னு சொல்லுவாங்க, சாட்சியா இருக்கிறது எப்படி, பார்க்கிறவனை பார்க்கறது. அப்ப என்ன ஒருவனுக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னு சொன்னா, முதல் வைராக்கியம் இந்த அனுபவங்களிலிருந்து என்னால் விடுவிச்சுக்க முடியுமா. முதல் ஸ்டெப், முதல்ல உங்களை கேள்வி கேளுங்க. உங்களை முதல்ல என்ன கேள்வி கேட்கணும், ஒரு சாதகன் நாம வந்து உண்மையிலேயே யோக சாதனைக்கு யோக்கியமானவனா நம்மளை பார்க்கணும்னா, அனுபவம் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா, எஸ்னா இந்த பக்கம். அதுக்கப்புறம் சமாதி எல்லாம் பல தூரம், எந்த அனுபவம் இல்லாம என்னால் இருக்க முடியும்னா இந்த பக்கம். இல்லை எனக்கு அனுபவம் வேணும் அப்படின்னா அதுக்காக அவன் லாயக்கே இல்லாமல் போயிடல, அப்போ அந்த பக்கம். அப்ப என்ன அனுபவம் இல்லாமல் இருக்க முடியும்னு சொன்னா ஓரளவுக்கு வைராக்கியம் இருக்கு. இனி அவனுக்கு நம்ம ஊட்ட வேண்டியது விவேகம், இந்த டீச்சிங் அவனுக்கு போய் வேலை செய்யும். அப்படி இல்லை நான் இந்த பக்கம் போயிட்டோம், உனக்கு என்டர்டெயின் பண்ணு, ஆனா சுத்த சாத்வீகமாக என்டர்டெயின் பண்ணு. அப்ப என்ன ஆகும்னா சுத்த சாத்வீகம் போகத்தை குறவாத்தான் கொடுக்கும். நீங்க ஆடுறதுல பாடுறதுல வர்ற சுகம் அமைதியா இருந்து கவனிக்கிறதுல வராது. சரி, ஆடல் பாடல்கள்னே வச்சுட்டா கூட ஒரு பரதக்கலையில் இரு, இப்ப ஆட்டம் இருக்கு, இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆடல் கலை இருக்கு. பரதக்கலைக்கும் இந்த இன்னைக்கு நவீன நாடகத்துக்கும் இருக்கு. நீங்க பரதக்கலை வந்து சாத்விகமான ராஜசிகம் ஆடுறதுதான், ஆனா அதுல சாத்வியம் கலந்திருக்கும். இங்க நீங்க நினைச்சபடியெல்லாம் குதிக்கலாம், உங்க உடம்புக்கு பிளெக்சிபிளா இருந்தா என்ன விளையாட்டு வேணாலும் வரலாம். அப்ப இதுல எதை நம்ம பின்பற்றதுன்னா, இதுல அறிவு இருக்கிறது, நளினம் இருக்கிறது, செய்தி இருக்குது, அதே போல உணவு, அதே போல என்னுடைய பேச்சு, அதே போல என்னுடைய மொழி, அதே போல என்னுடைய நடை. அப்போ நான் வந்து ஒரு ஸ்கிரீன் எடுத்துக்கணும், முதல்ல நான் ஒரு ஸ்கிரீன் எடுத்துட்டு வந்தாதான் இதை பண்ண முடியும். இந்த இடத்துக்கு வராம இப்ப இவர் சொல்லக்கூடிய லிங்கம் அலிங்கம் எதுவும் புரியாது, வெறும் வார்த்தைகளாக முட்டி நின்னுக்கும், வெறும் வார்த்தைகளாக முட்டி நின்னுக்கும். ஏன் நமக்கு புரியறது இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த சாத்வீக புத்திய வளர்த்தாததால. சுத்த சாத்வீகமா உட்கார்ந்து இருக்கிற ஒருவனுக்கு வரிக்கு வரி, அவன் வந்து உலக விவகாரத்தில் இருந்தால் கூட அவனோட புத்தி தாமசிகத்திலயோ ராஜசீகத்திலயோ இல்லாதனால பழிச்சுன்னு புரியும். ஆனா ராஜசீகத்தில் இருக்கிறவனுக்கு என்னன்னா லௌகிக விஷயங்கள் பக்குன்னு புரியும், சாத்வீகத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இது புரியும். இல்லைனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் அடைஞ்சு மீண்டு போயிருந்திருக்க முடியும். அப்போ நான் இந்த இடத்துக்கு தயாராடுறதுக்கு பிறகு உண்மையிலேயே எனக்கு இந்த தகுதி இருக்கா, இந்த உடம்புக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த மொத்த உலகத்துக்கு வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம் அப்படிமா. அப்போ நாம ரூபம் இந்த பேரும் வடிவம் தான் மொத்த உலகத்தையும், நாம ரூப விநிர்முக்தம் யஸ்மின்னு சந்திஷ்டதே ஜகத்து, இந்த நாம ரூபத்திலிருந்து என்ன விடுவிச்சுக்கிட்டால் யஸ்மின்னு சந்திஷ்டதே ஜகத்து தம் ஆகு பிரகிருதிம் கேசித்து மாயா மன்யதே அனூன்னு யோக வாஷ்டம். இந்த நாம ரூபத்திலிருந்து எவன் விடுவிச்சுக்கிட்டானோ, நாம ரூபத்திலிருந்து எப்படி விடுவிச்சுக்கிறதுன்னா
முதல்ல இத விடுவிச்சுக்கிறதுக்கு முதல்ல இது தாங்கியா சந்நியாசம்ன்றது. பல பேர் சந்நியாசம்னா துணி அல்லது பலர் எங்கெங்கயோ போறது அல்லது யாத்திரை செய்யறது இவைகளை சந்நியாசம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் வள்ளுவர் பிறந்து தலைப்பட்டார் தீர துறந்தார் பிறப்பொருட்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகைன்னு ஏன் சொன்னது கேட்டான். லாஸ்ட் ஆப்ஷனா தான் இங்க வேலை செய்யணும், முதல்ல வெளியில வேலை செஞ்சு பழகணும். நீங்க வந்து ஒரு அனாயசமா சண்டை போடணும்னு சொன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும், சண்டை எடுத்துனே யாரும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஸ்டெப்ப 100 தடவை செய்யணும். நமக்கு என்னன்னா போய் 3வது நாளே பயிற்சி எடுக்கணும். அப்ப என்னன்னு வருதுன்னா நான் இதை கற்றுக்கொள்ள அந்த திருட புத்தி எனக்கு இது வேணும். ரெண்டாவது வலிதாங்கிற சொத்தி வைராக்கியம். அப்ப என்னன்னா ஒரு வகுப்புக்கே உட்கார முடியாம கொட்டாய் விடுற மனுஷனுக்கு எப்படி அவனால் அமர்ந்து வெளியில கேட்டு இன்னொருத்தர் சொல்றத கூட. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, வேதாந்தத்துல சிரவணம் மனநம் நிதித்தியாசனம். இங்க எப்படி நம்ம இயம நியம ஆசன பிரணாயாம பிரத்யாகாரம்னு சொல்றோமோ, சைவ சித்தாந்தம் இன்னும் அழகா முடிச்சிடும். உனக்கு இதெல்லாம் கஷ்டம் இருந்ததுன்னா தாய்மான் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் ரொம்ப ஈஸிப்பா. அப்ப எங்க போயிடணும்னா அன்பர் பணி செய்ய போயிடணும். அப்ப என்னன்னா தியாகம், ஒற்ற வரியில சொல்லிடுறேன், தியாக புத்தி வேணும். முதல்ல வெளியில இருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் வருவோம். அப்போ ஒருவன் அமர்ந்து தியானிக்கிறதுக்கு முதல் யோகியதை இதுல இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய சாத்வீக குணத்தை பிரதானமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் பிரத்ய அனுபஷ்ய பகவத்கீதையில சொல்லுவார் பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பார்த்த. அனுபவம் எல்லாருக்கும் தான் இருக்குது. 80 வயசு ஆளுக்கும் அனுபவம் இருக்கு, 90 வயசு ஆளுக்கும் அனுபவம் இருக்கு, 70 வயசுக்காரருக்கு இருக்கு, 30 வயசு ஆளுக்கு இருக்கு. ஆனா அந்த அனுபவத்தை ஆய்ந்து அதில் தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்றவங்களுடைய விழுக்காடு பார்த்து அதெல்லாம் இருக்கிறதான மேம்போக்கா பார்த்துட்டு போறவங்களுக்கு அந்த அனுபவத்தால் எந்த பயனும் இல்லை. ஆகையினால அனுபஷ்ய உன்னுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆய்ந்து 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 பா. எப்படி ஆஞ்சு பார்க்கறது, இதுதான் மெய்யுணர்தல். எப்பொருள் யார் கேட்பினும் யார் வாய் கேட்பினும் எப்படி மெய்ப்பொருள் காண்பீங்க, சொல்றவனை பொறுத்து அல்லது கேட்கறவனை பொறுத்து. ரெண்டு பேருக்கும் தகுதியா இருந்தா மெய்ப்பொருளை காணலாம். அப்ப என்ன பொருள் சொல்றார், நீ தகுதியுடையவனா இருந்தா மட்டும் நமக்கு டீச்சர் மேல அத்தாரிட்டியே கிடையாது. இப்ப நான் வந்து இப்படிப்பட்ட டீச்சரா இருக்கணும்னு நீங்க டிமாண்ட் பண்ணீங்கன்னா சான்ஸ் கிடையாது. நமக்கு ஆசிரியர் வாய்க்கிறதுங்கிறது நம்மளுடைய பிராரம்பம். அப்ப எனக்கு என்ன சுதந்திரம், ரெண்டு டீச்சர் மேல சுதந்திரம் இல்லை. அப்ப என் மேல இருக்கிற சுதந்திரம் என்னன்னா நான் என்னை தகுதியானவனாக வைப்பேன். அப்ப மெய்ப்பொருள் காண்றது எப்படி காண்பீங்க, எப்பொருள் யார் கேட்கிறா, அப்போ இங்க கேட்கறவனுக்கு மட்டும்தான் யோகியதை உருவாக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கு. எது மாதிரின்னா ஊருக்குள்ள கல்லும் முள்ளுமா இருக்கு, அதை பூரா கூட்டி எடுத்து பயணிக்கிற உரிமை என்கிட்ட இல்லை, ஆனால் என் காலுக்கு செருப்பு போட்டுக்கின்ற உரிமை இருக்கு. இவ்வளவுதான். நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க போறியா இல்ல இந்த பிரகிருதிங்கிறது அநேகம் பெருசு இதை சரி பண்ண போறியாங்கிறத பார்த்துட்டு உனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை எப்படி பண்ண போற. அப்போ இதுதான் ஒரே வழி. அப்ப நம்ம வந்து எப்படி வந்து திருக்கு திருஷ்ய விவேகத்தை எப்படி உருவாக்கிக்கிறதுனா படிப்படியா படிப்படியா தான் வந்தாகணும். அப்ப என்னன்னா முதல் கேள்வி நான் கேட்டதுதான், இந்த உலகத்தை விடுத்து என்னால் இருக்க முடியுமாங்கிற கேள்விய உங்களுக்கு கேட்டுக்குங்க. அனுபவம் இல்லாம நான் சொல்லுவது மனைவி மக்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய கேள்விக்கு போக வேண்டாம். என்னால் இவைகள் எல்லாம ஒரு நாள் டூர் போய் ஒரு ஆசிரமத்திலேயோ ஒரு மலையிலயோ ஒரு தவக்குடிலையோ உட்கார்ந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றதில்ல.
அது என்டர்டைன்மெண்ட். அங்க இருக்கக்கூடிய அழகு சூழல்களை பார்த்தும் அமைதியா பார்த்தும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே போயிட்டு இங்கேயே இருந்துடலாம் போல் இருக்கணும். பல பேர் வருவாங்க ரிஷிகேஷுக்கு, நான் ரிஷிகேஷுக்கு இருந்த காலத்து இங்கேயே இருந்துடலாம் போல் இருக்கேன் அப்படிமா. ஏன் இருக்க வேண்டியதானே? அது கொஞ்ச காலம் அங்க இருக்கக்கூடிய கடிய வாழ்க்கையும் பிக்ஷை எடுத்து சாப்பிடுற வாழ்க்கையும் நாங்க படுற பாட்டையெல்லாம் பார்த்துட்டு பத்தாவது நாள் தெரிச்சு ஓடி போயிருக்காங்க. டிக்கெட்டை முன்கூட்டி தள்ளிக்குவாங்க, பின்னாடி கூட தள்ள மாட்டாங்க, முன்கூட்டி எடுத்துட்டு ஓடிடுவாங்க. என்னன்னா அது அப்போதைக்கு சுகமாக தெரியும். இந்த வைராகியத்துக்கு வரணும், அந்த இடத்துக்கெல்லாம் நாம் போக வேண்டாம். இயல்புல என்னுடைய அறையில நான் தனிச்சு எந்த என்டர்டைன்மெண்ட் இல்லாம, நாட் ஈவன் சாஸ்திரா புக், அந்த இடத்துக்கு என்னால முடியுது. தியானம் கூட வேண்டாங்க, கண்ண மூடி கூட வேண்டாம். இயல்பு அப்படி உட்கார்ந்துட்டு எதையும் வேடிக்கை பார்க்காமையோ அல்லது கண்ணை மூடி உட்காந்துட்டு எதையும் சிந்திக்காமையோ என்னால கேன் ஐ ரிமைன் வித்தவுட் என்டர்டைனிங் வித் எனி திங் யோசிச்சிங்கனாலே மனசு பகிர்ந்தும். செஞ்சு பார்க்க வேண்டாம், இப்ப தீர்வு செஞ்சதுக்கு அப்புறம் செய்யுங்க. அப்ப யோசிச்சு பார்த்து இன்னைக்கு போய் ஒரு 9 மணிக்கு மேல அப்படியே அமர்ந்து பாருங்க, எத்தனை குப்பை ஓடுது. இதை சொல்லித்தர தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் எண்ணத்தை பின்தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அது உங்களை ஏற்கனவே எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்குது. ஒரு எண்ணத்துல ஆரம்பிப்போம், எத்தனை எண்ணத்துல கொண்டு போய் விடுது இது, என்ன போய் எண்ணத்தை பின்தொடர்வது. அப்படின்னா கொஞ்சம் மாத்தி சொல்லி கொடுங்க, என்ன எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு அப்படியே விட்னஸா மாறுங்க. விட்னஸா மாறி எண்ணத்துக்கு பின்னாலேயெல்லாம் எண்ணம் ரொம்ப தூரம் ஓடாது. இதைத்தான் புத்தர் சொன்னதாக பலரும் சொல்லுவாங்க. சாஸ்திரங்கள், அது புத்தரோ பகவத்கீதையோ நம்மளுடைய சைவ சித்தாந்தமோ வேதாந்தமோ மகரிஷிகளோ, மொத்தத்துல அவர்கள் ஒரு புள்ளியில தெளிவா இருக்கிறாங்க, மனத்தை செம்மைப்படுத்துதல் என்பதில் தெளிவு. அப்ப தீர்வுக்கான ஒரே இடம் சித்த சுத்தி, சித்த சுத்தி, சித்த சுத்தி. நம்ம மொழியில சொன்னா மன தூய்மை, மன தூய்மை. மன தூய்மைன்னு என்னன்னா, மனசு தூய்மையா இருக்குதுன்னு உள்ளூர் வழக்கத்துல சொல்றோம் இல்லையா, அந்த மன தூய்மை அல்ல, என் மனசு சுத்தமா இருக்கு. அந்த தூய்மையை வச்சுக்கோங்க, அது வேணும். அதன் மீது கட்ட மனசில் எந்த விதமான சாத்விக ராஜசிக தாமசிக எண்ணங்கள்ல மேக்சிமம் சாத்விகத்தை இருக்க விட்டுட்டு தாமசிக்கத்தையும் ராஜசிக்கத்தையும் இல்லாம, எந்த என்டர்டைன்மெண்ட் இல்லாம என்னால் இருக்க முடியுதா, சரி எங்களால் இருக்க முடியல அப்படிங்கிறப்ப தான் என்ன பண்றோம், ஜபம் இவைகளை எல்லாம் கொண்டு வர்றோம். பேசணும்னு தோணுச்சா இறைவனை பத்தி பேசு, பாடணும்னு தோணுச்சா இறைவனை பத்தி பாடு, செய்யணும்னு தோணுச்சா பூஜைய செய், எதையாவது முரட்டுத்தனமா செய்யணும்னு தோணுச்சா போய் உழவார பணி பண்ணு, இல்ல ஒரு கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடு, இல்ல ஏதாவது செஞ்சாகணும் எனக்கு பேரும் புகழும் வேணும்னு தோணுச்சா 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்து புகழட, ஒரு கோயில கட்டி புகழட இவைகள். அப்ப மொத்தத்துல எனக்கு நான் எங்க இருக்கிறனோ, தயவு செஞ்சு நான் சாத்வீகமா இருக்கிறேன், நம்மள நம்மளே ஏமாத்திக்காம நான் சாத்வீகமா இருக்கேன் ராஜ தெரியவே தெரியாது ஐயா. சில நேரத்துல நம்ம சாத்வீகமா இருக்கிற மாதிரி தெரியும், அடுத்த நிமிஷம் நான் நம்மளே நம்மளை சொல்லுவோம் என்னங்க சாத்வீகம், பூராயமாய் ஒன்றை பேசுமிடம் என்று புலம்புவார் சிவராத்திரி போது துயிடோம் என்பவரும் மரிதுயில் போலே இருந்து துயில்வார். செக் பண்ணி பார்த்தேன், பல நாள் அமைதியா இருப்பான், திடீர்னு வெடிச்சு கோபம் வந்துரு, எங்க இருந்துடா வந்தா, உள்ளதை ஏற்பட்டதும் மண்டி மண்டியா வச்சிருக்கிறமே, எத்தனை கோடி ஆண்டு டெபாசிட்டோ, இதை விட்டுட்டு நம்ம எப்படி இருப்போம். ஆக நம் எல்லாம் கலந்தவர்கள், அதனால செய்யறத சாத்திகமான வேலைகள் சத்சங்கம். இத தவிர நல்ல வழியில வரணுங்கிறவங்க முதல்ல தட் என்டர்டைனிங் word by words and deeds you should entertain only with sattvic. அப்படி சாத்விகம் ஆளறவங்க சாதுக்கள். அப்போ பதஞ்சலி யோக சூத்திரம் உடையவன் இன்னொரு பதஞ்சலி யோக சூத்திரத்தை சந்திச்சானா, பதஞ்சலி யோக சூத்திரத்தை பத்தியும் இவருக்கு தெளிஞ்ச நோக்கத்தில் அவர் கஷ்டப்பட்டுட்டு நான் சொன்ன வார்த்தை உள்ள போய் அது வேறொரு மாதிரி எடுத்து இதான் நம்மகிட்ட வெரிஃபை பண்ணி அவருடைய மனசுக்கு புரிஞ்ச முடியல, என்னைக்கு அவருக்கு புரியுதோ அவன் தான். நான் எத்தனையோ சமஸ்கிருதத்துல தூக்கி போட்டிருப்பேன், ஆங்கிலத்துல தூக்கி போட்டிருப்பேன், என்னுடைய நடையான தமிழ்ல தூக்கி போட்டிருப்பேன், அவருடைய ஆழ் மனதை தொட்டு அது திறக்காத வரைக்கும்
அத அவருக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஒளி அல்லது தப்பான ஒரு இதை உருவாக்கிட்ட ஒரு மொழி. நான் நினைச்சிட்டு சொல்லிட்டு இருப்பேன் தெளிவா சொல்றோன்னு, அன்னைக்குதான் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வகுப்ப மெல்லிதான் எடுத்து விட்டுறலாம், நமக்கு மனசு சரியில்லைன்னு எடுப்போம். வகுப்பு சூப் என்ன கேட்டா, இருவருக்குமான அலை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த சத்சங்கங்கள் போயிட்டே இருக்கணும், எந்த விதமான ஒரு சாத்வீகம் இந்த வேதம் வராம, சாத்வீக குணம் வராம, திரஷ்டா திருஷி மாத்திர வேதத்தை தெரிஞ்சுக்காம நாம் அடுத்த கட்டத்துக்கு போக இயலாது. அப்படி நான் நடத்த போறேன், நிச்சயம் நடத்துவேன். இந்த இடம்தான் நீங்க அதாவது திருக்கு திருஷ்ய விவேகம் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னா, அது அவரே சொல்றார். என்ன சொல்றார், பிரஸ்தாபாந்து தபசா துரியம் திரிஷு சததம் சத்துவம் ஜாகரணம் வித்யா. நீ குணத்தோட சேர்ந்து இருந்துக்கிறேன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? சத்வாத் சத்துவ குணத்திலிருந்து ஜாகரணம் வித்யா இருக்கும் போது தெரிஞ்சுக்கோ நீ சத்துவ குணத்தில் இருக்கின்னு. இந்த குணத்திலிருந்து நான் வேறானவன்னா எப்பவுமே அதுதான் உன் குணம்னு சொல்ல, இது விஞ்ஞானத்துக்காக கொடுக்கறது. நீ எப்பவுமே குணவடிவமானவன் அல்லன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அறிவு பூர்வமா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா சத்வாது சத்துவ குணம், சத்துவத்திலிருந்து ஜாகரணம். சத்துவ குணம் இருக்கும்போது தான் நீ ஜாகரத்துல இருப்ப. ரஜஸ் சொப்தம் ஆதிஷேத், கனவு காண்றத வச்சு உனக்கு இப்ப ராஜசிகம் ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. பிரஸ்வாபனந்து தமசா, நல்லா தூக்கம் வருது, கண்ணை கொட்டுது, பேசுறதே புரியல. அப்படின்னா இப்பன்னா தமஸ் துரியம் திரிஷு சந்ததம், இது மூணிலிருந்தும் எது வருகிறதோ அது துரிய நிலை. நீங்க வேற சொல்லாட்சியெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம். துரியம் என்பது நீ சாத்விகமும் இல்ல, ராஜசிகமும் இல்ல, தாமசிக்கமும் இல்ல. இது நாந்த பிரக்கும் நபகிஷ்பிரக்கும்னு சொல்லி மாண்டூக்கியத்துல வரும், அது கிட்டத்தட்ட இதே மாதிரி சொல்லும். அப்போ துரியம் என்பது திரிஷு சந்ததம், மூணையும் உள்ளடக்கி இருக்கும், ஆனா மூணிலிருந்தும் வேறா இருக்கும். எது மாதிரினா, மூணு சேர் போட்டிருக்கிற ரூம் மூணு சேர்ல இருந்து எப்படி வேறையோ, இது ஜடத்தால சொல்ற வேற, அது போல இந்த குணங்களுக்கு குணங்களை அகாமடேட் பண்றவன் கண்டிப்பாக குணங்களிலிருந்து வேறானவன். அப்போ அந்த விழிப்பு வர 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 சுத்த சாத்விக புத்தி, இப்ப நான் தமசுல இருக்கன்னு பார்க்கும் பொழுது தமசை விட்டு வேறாயிடுவான். சாத்விகத்திலிருந்து வேறானவன் படும்போது சாத்விகத்திலிருந்தும் வேறாயிடுவான். ராஜசிகத்திலிருந்து விடுபடும் பொழுது ராஜசிகத்திலிருந்து வேறாயிடுவான். அப்போ முக்குணங்களும் எனக்கு வேறானதுன்னு புரிஞ்சுக்கும் பொழுது புருஷ பிரகிருதி சையோகத்திலிருந்து வியோகமா மாறிடும். இன்றைக்கு வகுப்பு கொஞ்சம் குத்துற மாதிரிதான் எடுத்திருக்கேன், புரியலினாலும் திரும்ப இத வேற எளிய நடையில அடுத்த முறையும் இப்போ எளிய நடையில சொல்லியிருக்கேன், ஆனாலும் இதை புரியற வழியில சொல்றேன். உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை கேளுங்க. அடுத்த வகுப்புல இதை சொல்லியும் இதை அடுத்து அடுத்த விஷயங்களையும் பார்ப்போம். ஓம் ஓம் ஓம். யாராவது கேட்கறதுனா கேளு. ஐயா வாழ் சொல்லம்னா நீ யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம் ஐயாட்ட. கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா ஐயாட்ட இப்ப கேட்கலாங்க. கடுமையா எடுத்துக்கணும். ஐயா வாழ்க்கலாம், ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி இருந்தா கேட்கலாங்க.
ஒண்ணு தேவையாங்க ஐயா, ஒரு தூக்கத்துக்கு தமஸ் வந்து தமச நீக்கலாம் அப்படின்ட்டு சொன்னீங்க ஐயா. அப்ப தமசுங்கிறது கொஞ்சம் தேவையாங்க ஐயா, கொஞ்சம் தேவையாங்க. சரிங்க, தமசு அதாவது நான் எப்படி சொல்றதுன்னா, இந்த மூணு குணத்துல எதையும் நீக்க இயலாது. நீக்குதல்னு சொன்னா இப்ப தூக்கத்துக்கு சொல்யூஷன் இல்லை, பசிக்கு எப்படி சொல்யூஷன் இல்லையோ, நடைமுறை வாழ்க்கையில நான் பேசுறேன். சில யோகிகள் விழித்து கொண்டே இருந்தாங்கிற சொல்லாட்சி எல்லாம் இங்க வேணாம். அதுல இருந்து நீங்கிறதுன்னு சொன்னா, அந்த பிரவிருத்தி விழிப்புல தமசு இல்லாம, செயல்ல தமசு இல்லாம மட்டும் இருக்கிறது. தூக்கத்துல தமோ வடிவமா இருப்போம், அதை அப்படியே விட்டுறது. நான் இப்ப தமோ வடிவமா இருக்கேன்னு புரிஞ்சு விட்டுட்டா போதும். இப்ப நீங்க இதை வந்து ஒரே விழிப்புல மட்டும்தாங்க நமக்கு சுதந்திரமே இருக்கு. உறக்கத்திலேயோ கனவுலையோ நமக்கு சுதந்திரம் இல்லை. அந்த விழிப்பு நேரத்துல மட்டும் இருக்கக்கூடிய சாத்வீகத்தை அதிகப்படுத்தி தமோ, அப்போ விழிப்புல முழு விழிப்பு, நூத்துக்கு நூறு சாத்வீகம் விழிப்பும் இல்லை. விழிப்புலையும் மந்த குணம், செயல் குணம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விழிப்பு 60, செயல் 20, மந்தம் 20 வச்சுக்கோங்களேன். அப்படி அப்படித்தான் இருக்கும். முழு சாத்வீகமும், முழு ராஜசிகமும், முழு தாமசிகமும் இந்த மூணு நிலையிலையும் வராதுங்கய்யா. இத நம்ம நேர்ல உட்காந்து ஒரு ஒரு சத்சங்கம் மாதிரி பண்ணா, ஏன்னா முகமே பார்க்காம பேசுறேன் இல்லைங்களா, அதனால சுத்த தமச நீக்கிறதுக்கு இங்க வழி இல்லை. ஏன்னா சரீரம் இருக்க வரைக்கும் தமஸ் இருக்கும், சரீரம் இருக்க வரைக்கும் செயலாற்றித்தான் இருக்கும். அப்போ முழு சாத்வீகம் இந்த சரீரத்துல வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த சரீரமே நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எவ்வளவு சாத்வீகம் வேணுமோ அதை இது போல சாஸ்திர பிரவச்சனம் இந்த முதலையெல்லாம் கேட்கறதுனால அது நேரிடும். அதைத்தான் இப்ப அவர் சொல்ல போறார். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நான் சொன்னது இன்னைக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும், அடுத்த வகுப்பு இதை இணைக்கும் போது உங்களுக்கு எளிதா புரியும். இப்ப நான் டெக்ஸ்ட் இருக்கிறபடி விளக்கியிருக்க, இதை எப்படி சுருக்கமா சொன்னா புரியுங்கிறத நான் அடுத்த வகுப்பு கூட சொல்றேன். நன்றிங்க நன்றிங்க ஐயா. பேருங்க ஐயா? ஐயா என் பேர் செந்தாமரைன்ட்டு, நான் ஆசிரியரா இருக்கேங்க ஐயா கோயம்புத்தூர்ல. நன்றியா, நன்றிங்க, நன்றிங்க. நான் இங்க சரிங்க ஐயா, நன்றிங்க. வேற யாராவது கேள்விகள் இருந்தா ஐயாட்ட கேட்கலாங்க. ஐயா கேள்விகள் எதுவுமே இல்லைங்களா? இருக்குங்க, எல்லாம் அவ்வளவு தெளிவா நீங்க எடுத்திருக்கீங்க ஐயா. இந்த இணையவலை கருத்தரங்களில் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றி. மெய்த்தவ ஐயா அவர்களுக்கும் நன்றி. இறையர்களும் குருவர்களும் துணையால் நாம் இன்று 22 வகுப்பை இனிதாக முடிவு செய்து கொள்வோம். இறைவன் உலக நல வாழ்த்து பாடி முடிச்சுக்கலாங்க ஐயா. உலகமெல்லாம் பருவமலை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை வளர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாச்சி மறையட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை எறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை எறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.